வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேக்ஸில் ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம், ஒன்றாம் இலக்கம். ஸோ இதெல்லாம் நிறைய சம் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக இப்படி வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் இருக்கலாம், ஒரு டிஜிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய டிஜிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து 7 அப்படிங்கிற ஒரு நம்பர், இதில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் தான் இந்த 7. ஸோ இப்போ 17 இருக்குது அப்படின்னா இதில் வந்து யூனிட் டிஜிட் என்கிறது என்னது, இந்த 7 தான் யூனிட் டிஜிட். ஸோ ஒரு நம்பரினுடைய கடைசி இலக்கம் சொல்லுவோம்ல, ஒன்றாம் இலக்கம். ஸோ நம்ம கவுண்ட் பண்ணும்போது கூட 1, 10, 100 இந்த மாதிரி தான். இப்போ ஒன்றாவது இடத்துல என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் வந்து ஒன்றாம் இலக்கம், அதுதான் நம்ம இங்கிலீஷில் வந்து யூனிட் டிஜிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் என்ன மாதிரியான கணக்குகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட், இந்த மாதிரி சம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதாவது ஒன்றாம் இலக்கம் என்ன, அதாவது யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி வந்தால் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதில் வந்து யூனிட் டிஜிட் என்பது 7. அதுக்கப்புறம் நல்ல என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 2வது நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து 5. 3வது நம்பரில் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டிருக்காங்க. 3வது நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து என்னது, 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 12, 14. நம்மளுக்கு என்னது தான் தேவை, யூனிட் டிஜிட் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த இதனுடைய ஆன்சரில் வரக்கூடிய யூனிட் டிஜிட் என்னது, 4. ஃபுல்லாத்தையும் உட்காந்து ஆட் பண்ணிவிட்டு கடைசி இலக்கத்தை எழுதணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு இப்படி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் இதுக்கும், இதில் நமக்கு ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ பாருங்க, 7×7×4 மட்டும் தான் வரும். இதுலையுமே பார்க்கும்போது 7×7 = 49. நம்ம எதை மட்டும் பார்த்தா போதும், யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். ஸோ 9 மட்டும் பார்த்துட்டு இப்போ இதில் வந்து பாருங்க, 9 4 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 9 4 மல்டிப்ளை பண்ணால் 36. நமக்கு எது மட்டும் தான் போதும், யூனிட் டிஜிட் மட்டும் போதும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இதனுடைய யூனிட் டிஜிட் வந்து 6. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நிறைய எக்ஸாமில் இந்த மாடல் சம் வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், அந்த ஒரு டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படின்னா இதில் எந்த மாதிரியான சம் கேட்டாலும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு டேபிள் எழுதியிருக்கேன், இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுக்குகள் கணக்குலையும் யூனிட் டிஜிட் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், 107×25 கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் வந்து யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான், நம்ம யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 7×7×25 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும், 7 வந்து 25 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வேண்டாம். ஸோ இந்த டேபிள் வந்து பாருங்கள், இப்போ 7 அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு பவரில் வரும்போது, ஸோ நான் இப்போ 7th பவர் எழுதுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 7 பவர் 1 என்ன வரும், 7 தான் வரும். அதே இது 7² அப்படின்னா என்ன வரும், 49. 7³ அப்படின்னா நமக்கு யூனிட் டிஜிட் மட்டும் தானே வேணும். ஸோ நான் யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 7³ என்ன அர்த்தம், 7×7×7, இதோட யூனிட் டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து என்ன வரும், 7×7 = 49. அப்போ அதில் யூனிட் டிஜிட் வந்து 9. அப்போ இதை மறுபடிக்கும் நம்ம 7 மல்டிப்ளை பண்ணும்போது 63. ஸோ இப்போ இதில் நமக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும், 3. மறுபடியும் 7 பவர் 4 வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த 3 என்ன பண்ணுவோம், இன்னொரு 7 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 21 வரும். நமக்கு இது மட்டும் போதும், யூனிட் டிஜிட் மட்டும் வந்து போதும். அதுக்கப்புறம் 7 பவர் 5 வரும்போது என்ன வரும், இந்த 1 தான் மறுபடியும் என்ன பண்ணுவோம், 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ மறுபடியும் இந்த சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அப்புறம் நமக்கு என்னது வருது, இந்த 4 நம்பர் தான் மாறி மாறி வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 7 பவர் 1 இருந்தால் 7 கிடைக்கும் யூனிட் டிஜிட், 7² இருந்தால் யூனிட் டிஜிட் வந்து 9, இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது இந்த 4 ரிப்பீட் ஆகிட்டே வர்றதுனால இங்கே நான் வந்து என்ன போட்டிருக்கேன், 4 நம்பரை எழுதிட்டு இந்த சீக்வன்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே 4 கிடையாது. பாருங்கள், 2 வந்து என்ன வருது, ஃபஸ்ட்டு வந்து 2 இருந்தது, 2×1 யூனிட் டிஜிட் 2. 2² வரும்போது 4. 2×3 = 8. 2×4 என்ன வரும், 8×2 மல்டிப்ளை பண்ணால் 16. அப்புறம் அது எது எது மட்டும் எடுத்தால் போதும், 6 மட்டும் எடுத்தால் போதும். மறுபடியும் நீங்கள் பண்ணுங்கள், 2 சொல்லிட்டு வரும். அப்போ இந்த சீக்வன்ஸை 2 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய சீக்வன்ஸ் நம்பர் 4. அதே மாதிரி தான் 3க்கும். இப்போ 4க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 4 பவர் 1 = 4 தான். 4² என்ன வரும், 16. அப்போ 16ல யூனிட் டிஜிட் என்னது, 6. அதுக்கப்புறம் 4³ என்ன பண்ணுவோம், இதை தான் மறுபடியும் 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 மல்டிப்ளை பண்ணால் 4 தான் வரும். இங்கே வந்து 4 & 6 தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து 2. 5க்கு நமக்கு எத்தனை அடுக்க
So in the very easy and we learn the same unit digit when the country take a mudio. So conjo is a matter never was conger. Nigle would rough on the port to Pathinga Pina Mulkumaraka. The path of the letter, Nama Ola Senji Baku Mudan looking as a Yerumbo with them, helpful like. So, friends, if you have doubt, you can comment and clarify. If you like this video, please like it. Thank you.